இன்னைக்கு காலையில் 2 மணிக்கெலாம் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் விற்பனை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் மழை எதுவும் பெய்யலை. அதுக்கு முன்னாடி ஒரு மணிக்கெலாம் நல்லா மழை பெஞ்சுது. அந்த 2 மணி டைம்லலாம் மழை எதுவுமே இல்லை. அதனால் மீன் விற்பனை வந்து நல்ல பரபரப்பாக தான் இருந்தது. மீன் வாங்குறவங்க அதிகமான பேர் வந்திருந்தாங்க. ஆனால் போட்டுகள்லேருந்து வந்திருந்த மீன்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. வழக்கமாக வெள்ளிக்கிழமைகளில் வந்து காசிமேடு மீன் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு போட்டுகள் வராது. எதுக்குன்னா, மீன் வாங்குறவங்க அதிகமான பேர் வரமாட்டாங்க. அதனால் வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவுக்கு எப்போவுமே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக வெள்ளிக்கிழமை அதிகமான கூட்டங்கள் இருந்தது. ஆனால் மீன் விற்பனைக்காக கொண்டு வந்த போட்டு கம்மியாக இருந்ததுனால மீன்கள் எல்லாமே இன்றைக்கி அதிக விலைக்கு தான் விற்பனையானது. அதிகமாக இன்றைக்கி விற்பனைக்கு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நண்டுகளும் அப்புறமா வாழை மீன்களும் தான் நிறைய விற்பனைக்காக வச்சுருந்தாங்க. இந்த வாழை மீன்கள் வந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து விற்பனையானது ஒரு கூடை. அதே மாதிரி நண்டுகள் வந்து இன்றைக்கி அதிகமான விலைக்கு தான் விற்பனையானதுன்னு சொல்லணும். எப்படின்னா, 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் அந்த நண்டுகள் வந்து விற்பனையாச்சு. நண்டுகளை அவங்க விற்பனை செய்யும்போது அதனுடைய விலையை வந்து 2500 ரூபான்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது பேசினோன்னா ஒரு 500 ரூபாய் வரைக்கும் குறைச்சி அதை 2000 ரூபாய் வரைக்கும் அதை சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே நண்டுகள் தான் இருக்குது. அந்த நண்டுகள் தான் ஃபுல்லாகவே அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த நண்டுகளையும் கூட எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புறதுக்காக நிறைய பேர் மொத்த மொத்தமாக அதை வாங்கிட்டாங்க. வழக்கமாக அவங்க மீன்கள் தான் வாங்குவாங்க எக்ஸ்போர்ட்டுக்காக. இப்போது அந்த மீன்கள் எதுவுமே இல்லை, நண்டுகள் தான் அதிகமாக விற்பனைக்காக வந்திருக்குது. அப்படின்றதுனால நிறைய நண்டுகளை வந்து அவங்க மொத்தமாகவே விற்பனைக்கு அவங்க வாங்கிட்டதுனால சில்லறை வியாபாரிகள் வாங்கிட்டு போகிறதுக்காக நண்டுகள் எதுவுமே கிடையாது. மொத்தமாக போட்டில் இருந்து அப்படியே அவங்க வாங்கிட்டாங்க பாருங்கள். இப்படியாக இன்றைக்கி வந்து மீன்கள் வந்து அந்தளவுக்கு இல்லை. மீன்கள் இல்லாத குறையை தீர்க்கிறதுக்காக நண்டுகள் வந்தது மாதிரி ஏகப்பட்ட நண்டுகள் தான் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிடுச்சு. நிறைய இறால் மீன்கள் வந்து விற்பனைக்காக வச்சுருந்தாங்க. இறால்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்ன இறால்கள் கூட விற்பனைக்காக வச்சுருந்தாங்க. அந்த சின்ன இறால்கள் எல்லாமே ஒரு கூட 2000 ரூபாய் வரைக்கும் விற்பனையாச்சு. அதை விட மீடியம் சைஸ் இருக்கிற இறால் வந்து 3500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும், இன்னுமா பெரிய சைஸ் இறால் வந்து 6000 ரூபாய் வரைக்கும் விற்பனையாச்சு. இது போக ஒரு சில இடங்களில் டைகர் இறாலும் வச்சுருந்தாங்க. டைகர் இறால் வந்து எப்போவுமே 8000 ரூபாயிலிருந்து 10000 வரைக்கும் விற்பனைக்காக விற்கப்படுவது. அந்த டைகர் இறாலும் இன்றைக்கி நல்ல விலை போயினது. இது போக மற்றபடி மற்ற மீன்கள் எல்லாமே, காணங்கெழுத்தி மீன், சங்கரா மீன், இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. இதில் சங்கரா மீன்கள் வந்து இன்றைக்கி பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. சங்கரா மீன்கள் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அதிகமாக இருந்தது நண்டுகளும் அந்த வாழை மீன்களும் தான். இது போக அடுத்தத இறால் மீன்கள் இருந்தது. இப்படியாக இன்றைக்கி வந்து இந்த காசிமேடு மீன் மார்க்கெட் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருந்தது. பாருங்கள், அங்கங்கே பாக்ஸுகளை அடுக்கி வச்சுருக்காங்க. இவங்க தான் எக்ஸ்போர்ட்டுக்காக அந்த மீன்களை மொத்தமாக வாங்கிட்டு போகிறவங்க. இவங்க மொத்தமாக வாங்கி வச்சு ஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க லோக்கலில் சேல்ஸ் பண்ணுறதோ அல்லது வெளியில் எங்கே ஏற்றுமதி பண்ணுறதோ அந்த மாதிரி இது வந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி சில்லறை வியாபாரிகள் வந்து யாருமே அவங்க கடைகளை போடலை. காலையில் 4 மணி வரைக்கும் அந்த இடத்துல நின்றுருந்தேன், அந்த இடத்துல இருந்தேன். அப்போது வரைக்குமே சில்லறை வியாபாரிகள் வந்து கடைகள் வந்து போடலை. ஏன்னா வெள்ளிக்கிழமை சேல்ஸ் இருக்காது அப்படின்ற எண்ணத்தில் விட்டுட்டாங்களோன்னு தெரியல. மற்ற நாட்களில் அவங்க 2 மணிக்கெலாம் வந்து அவங்க கடைகளை போட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து யாருமே அந்த கடைகளை போடலை. பாருங்கள், நண்டுகளில் வந்து டிஃப்ரெண்டான டைப்புகளில் நண்டுகள்லாம் இன்றைக்கி வந்து விற்பனைக்காக இறக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லா நண்டுகளுமே இன்றைக்கி வந்து ரொம்ப விறுவிறுப்பாக தான் விற்பனை ஆகிடுச்சு. எப்போவுமே மீன்களை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல எது அதிகமான விலைக்கு விற்பனை ஆகுதோ அதைத்தான் வந்து அவங்க சேல்ஸுக்காக மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நண்டுகள் வந்து அதிகமாக விற்பனையானது அப்படின்றதுனால அந்த நண்டுகளை ரொம்ப வேகமாக அவங்க போட்டுகள்லேருந்து இறக்கிட்டு வந்து மார்க்கெட்டில் விற்பனைக்காக வச்சு அது விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் நண்டுகள் வந்து வழக்கமாக உடல் சூடு உண்டு பண்ணும் அப்படின்றதுனால கோடை காலங்களில் மற்ற நேரங்கள்லேயும் அந்த நண்டுகளை வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ மழை காலங்களாக இருக்குது, குளிர் அதிகமாக இருக்கிறதுன்றதுனால இப்போ வந்து இந்த நண்டுகள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் இன்னொன்று, சளி மார்பு சளியை கூட அந்த நண்டுகள் வந்து நீக்கக்கூடியது. நண்டுகளை வந்து நம்ம குழம்பாகவோ அல்லது வந்து கிரேவியாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, நல்ல காரம் போட்டு அந்த நண்டுகளை நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த நண்டுகள் வந்து நமக்கு இருக்கிற
சளியை வந்து முழுமையாக நீக்கும். அப்படிப்பட்டது அந்த நண்டு. அதனால் அந்த நண்டுகள் இந்த மழை நேரத்தில் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதா இருந்தது. நண்டு சீசனும் இந்த டைம் தான். அதனால் வந்து நண்டுகள் தான் இன்றைக்கி காசிமேடு மீன்மார்க்கில் முதல் இடத்துல இருந்ததுன்னு சொல்லலாம். மற்ற மீன்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் விற்பனைக்காக வச்சுருந்தாங்க.